சென்னை வந்திருக்கோம். அந்த கடையோட ஃபேமஸ்னா 70 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் பீஃப் பிரியாணி தரா கூட. கடையில் சரியான கூட்டம் பாருங்க பின்னாடி. அது இல்லாத ரிஷ்வான் ப்ரோட பிராண்டிங் வர, ரிஷ்வான் ப்ரோட பேனர்லாம் வச்சு தமிழ்நாடு பேனர் தான் வச்சிருக்காங்க. இன்னும் கடை ஓப்பனே பண்ணல, அதுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு ப்ரோ. இல்லை இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் பண்ணுறீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, இந்த கடை நான் வீடியோவில் பார்த்தேன் ப்ரோ. ரிஷ்வான் ப்ரோ வீடியோ இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் பார்த்தா வந்திருக்கேன் நான். சென்னை வந்திருக்கோம். நம்ம வந்து சென்னையில் வந்து ஒரு 2 டேஸ் இருந்து நிறைய பிளேஸ் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வராத வீடியோஸ்லாம் வரப்போகுது. அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, கோடம்பாக்கத்தில் வந்து ஆத்தியா பிரியாணி, பீஃப் பிரியாணி அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. இப்போ அங்கே தான் இருக்கும். இந்த கடையோட ஃபேமஸ்னால் 70 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் பீஃப் பிரியாணி தராங்க. 70 ரூபாய்க்கு நான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், நார்மலாக 70 ரூபாய்க்கு பிரியாணி வந்து ஒரு பிளேட் கொடுப்பாங்க, பட் பீஃப் பிரியாணி 70 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுங்களா, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சு ரெடியாக இருங்க. அப்படியே வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும், நம்ம கொடுத்துக்கினே இருக்கிறோம். அண்ட் இதோ பாருங்கள், எங்கள் அண்ணனோட தான் கூட இருக்கோம். அண்ணன் தான் ஃபுல்லாக வந்து ட்ராவல்லாம் வந்துச்சு, ரூட்லாம் காட்ட போகிறார், ட்ராவல் ரூட்லாம் காட்ட போகிறார். அண்ட் இன்னும் கடை ஓப்பன் பண்ணல போல. கடையில் சரியான கூட்டம் பாருங்க பின்னாடி. அது இல்லாத ரிஷ்வான் ப்ரோட பிராண்டிங் வேறு பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இர்ஃபான் ப்ரோ வந்து இங்கே ஒரு வீடியோ பண்ணியிருந்தார், அதுதான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். ஃபஸ்ட் இர்ஃபான் ப்ரோடிவே பார்த்தேன். அண்ட் இர்ஃபான் ப்ரோட பேனர்லாம் வச்சு தமிழ்நாடோட பேனர் தான் வச்சுருக்காங்க. சரியான கூட்டம், இன்னும் கடை ஓப்பன் பண்ணல, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க போல். நம்ம போய்ட்டு சாப்பிடுவோம். அண்ட் பாருங்கள் பின்னாடி, இன்னும் கடை ஓப்பனே பண்ணல, அதுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. நம்ம இதில் அடித்து பிடிச்சி வாங்க போகிறோம். இருங்க, ஆமாம், நம்ம போய்ட்டு அதே பேச்சு கொடுப்போம்மா. ஓகே இருங்க ப்ரோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்றீங்களா ப்ரோ? இல்லை இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். இதான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் எதாவது வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா, இல்லை யாராவது சொன்னாங்க, யாராவது சஜஸ்ட் பண்ண சொன்னான் சொன்னான்ட்டு வந்தேன். இருங்க, பிரியாணி ப்ரோ. இல்லை ப்ரோ, நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்றீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ. யார் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணா இந்த கடை? நான் வீடியோவில் பார்த்தேன் ப்ரோ. இர்ஃபான் ப்ரோ வீடியோவா ப்ரோ? இர்ஃபான் ப்ரோ வீடியோ தான் எல்லோரும் பார்த்துருக்காங்க. எல்லாருமே யூடியூப் பார்த்தா வந்திருக்கோம், நம்மளும் யூடியூப் பார்த்தா வந்திருக்கோம். இங்கே எடுத்து இருக்காங்க ப்ரோ. நீங்கள் எதுக்கு மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை ஜி, இதான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் பார்த்தா வந்திருக்கேன் நானும். எல்லாருமே யூடியூப் பார்த்தா வந்திருக்கோம், நம்மளும் யூடியூப் பார்த்தா வந்திருக்கோம். நம்மளோட வீடியோவும் பார்த்து யாராவது வாங்க, அது வந்து வந்து எப்படி இருந்துன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம். ஓகே, ஆல்மோஸ்ட் வாங்கிட்டு ஒரு 1 ஹவராக வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், கேசரி, ஆனியன் பச்சடி, பீஃப் அண்ட் பிரியாணி ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. எப்போ ஒரு 1 ஹவராக வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். இங்கே ஆல்மோஸ்ட் அதிகமாக தான் எனக்கு அன்லிமிட்டட் சொன்னாங்க, பட் ஒரு பிளேட் ஃபுல்லாகவே அதிகமாக இருக்குது. ஒரு ஆள் சாப்பிட்லாம் இதை, ஒரு ஆள் சாப்பிட்டு அதுக்கு மேலேயும் சாப்பிட்றான்னா அவன் மனுஷன், அவன் தான் மனுஷன். சரி, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். பாருங்க ரைஸ் செம சூடாக இருக்குது. அவங்க கூட்டத்தில், ஆமாம் கன்ஃபார்மாக இந்த கூட்டத்தில் யாருமே போய் அடுத்ததெல்லாம் வாங்கவே மாட்டாங்க. நம்ம பிரியாணி சாப்பிடுவோம். பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஒன் ஹவராக நின்று வெயிட் பண்ணி வாங்கிறதுக்கு ஒர்த்து. சூப்பராக இருக்குது பிரியாணி அண்டு மட்டன். சி மட்டன்ன்ற பீஃபு பீஃப் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுருக்காங்க. கடித்தோடனே உப்பு டேஸ்ட்டாக எனக்கு கொஞ்சம் தெரியுது, பட் நல்லாயிருக்கு அந்த உப்பு புளிப்பாக ஒரு மாதிரி இருக்கு. ஊறப்பட்ட பீஃப் பீஸ் இருக்குது பாருங்களேன், ஒன்று ரெண்டு, இதோ இங்கே வேறு மூணு. நான் வேறு ரெண்டு பீஸ் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன் ஃபஸ்ட்டு, இதோ வேறு இருக்குது பாருங்கள். பீஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆமாம் பீஸ் அதிகமாக இருக்குது. பீஸ் இதோ பாருங்க எவ்வளோ பீஸ் பாருங்க, நான் எடுத்து சைடில் வேறு எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். அது இல்லாத நான் வேற ஒரு ரெண்டு பீஸ் வேறு எக்ஸ்ட்ரா எடுத்து சாப்பிட்டேன். பீஃபோ ட்ரை பண்ணும், பீஃபு ஆனியன் பச்சடி அண்ட் ரைஸ். அல்டிமேட் அப்பா, நான் கூட ஒரு நேரம் வாங்கி நின்னோமே ஏதாவது நல்லாயிருக்கும்னு நினச்சேன், பட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு நேரம் நின்று வாங்குற அளவு ஒர்த்தானதான். உங்கள் பின்னாடி அவங்க பிரியாணி எடுக்கிற சத்தம் டப்பு டப்பு டப்புன்னு என் காதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப கிட்டே நிற்கும் போது தான் டப்பால் டப்பால் அடிச்சுனே இருக்காங்க, தலை வேறு வலிக்குது. அப்பா பசி வேறையா, செம்ம தலைவலி. கேசரி அவங்க அங்கே வச்சுருக்காங்க, நம்ம எடுத்துக்க வேண்டியதான். கேசரி செம்ம ஓகே, நம்ம சாப்பிடுவோம் ஆல்மோஸ்ட் நம்ம பசி. அடுத்து வந்து இன்னும் இருக்குது, நான் முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறேன்னு சொல்கிறேன். அப்படியே ஸ்கிப் பண்ணாத வீடியோ பார்த்துனே இருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, அப்படியே லைக்கும் பண்ணி வச்சுருங்க. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆச்சு. அந்த இடத்துல டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நியர்லி. நாங்கள் ஒரு குயிக்காக போயிடலாம், ஏன்னா ஐஃபோனோட வீடியோ பார்க்கும்போது 11:30 ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுனால சரி ஒரு 12:00 போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கிட்டத்தட்ட நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 20-30 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, ஆல்மோஸ்ட் ஒரு வெயிட் பண்ணியே ஒரு 30-40 minutes கிட்டே வெயிட் பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருந்தது. பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது, 70 rupees உண்மையிலே ஒர்த்தான விஷயம். ஏன்னா நிறையா பீஸ் வச்சு கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. ஒரு ஆள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது, என்னால் சாப்பிட முடியல, ரெண்டு பேரால் சாப்பிட முடியல. பிகாஸ் நான் ரொம்ப பசியில் போனேன், நான் காலைல சாப்பிடல. சரி அன்லிமிட்டட் பிரியாணின்னு சொன்னாங்களே, சும்மா வெயிட்டாக போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்லான்னு நினச்சேன். அதனால் ரொம்ப பசியில் போனால் அங்கே ரொம்ப லேட் பண்ணதுனால சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவனால் வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஒரு பிரியாணி சாப்பிட ஒரு பொறுமை இருந்ததுதான். ஓகே பிரச்சனை இல்லை, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது, வெயிட் பண்ணி தான் வாங்கணும் கண்டிப்பாக. அதான் சொல்லியாச்சு, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அண்ட் ரொம்ப க்ரௌட், நாங்கள் ஒரு 12 போன மணி இப்போ வந்து 2 ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்? ரிச்சி ஸ்ட்ரீட் வந்திருக்கோம். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், டாடா பை.